பெரிய போஸ்ட் கிரெடிட்ஸ்லாம் கிடையாது, சும்மா டீஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். ஸோ இல்லை என்ன காமிச்சிருக்காங்க, யார் இந்த கல்வெட்டை செதுக்கி இருப்பாங்க, அங்கே இருக்க மிருகம் என்ன மிருகங்கிறத மொத்தமாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், கல்வெட்டு இந்த மாதிரி ஹாலோ இயரத்தில் இருக்கனாலே அது கண்டிப்பாக ஏவி மக்களால் தான் செதுக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா நீங்கள் படத்திலே பார்த்துருப்பீங்க, இந்த பழங்காலத்தில் ஸ்கார்கிங் எப்படி இந்த மாதிரி ஏகப்பட்ட காங்கத்தை கோர் பண்ணிச்சு, அண்ட் முக்கியமாக ஸ்கார்கிங்குக்கும் காட்ஸ்லா இனத்துக்கும் என்ன மாதிரி சண்டை முட்டி போச்சுன்னு சொல்லி எல்லாத்தையுமே அழகாக கல்வெட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கி வச்சிருப்பாங்க. அதை படிச்சுட்டு அப்புறம் தான் ஆண்ட்ரூஸ் இந்த மாதிரி ஸ்கார்கிங்கிற ஒரு பேரையே கொடுக்குற மாதிரி தெரியும். ஸோ படத்தில் ஷீமோ ஸ்கார்கிங் இந்த பேர்களை ஆக்சுவலாக அந்த ஈவி மக்கள் தான் கல்வெட்டில் செதுக்கி வச்சிருக்க மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும். பழங்காலத்தை சம்மந்தப்பட்ட அந்த டீடைல்ஸ் அவங்க எழுதி வச்சிருக்க அதே இடத்துல தான் பாசிபிளி இந்த மிருகத்தோட அந்த ஒரு கல்வெட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது லைட்டாக கிராக் ஆகிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், ரெண்டு மிகப்பெரிய பிரமிட்ஸாக ஒன்றா மோத விட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ கிராவிட்டி சுச்சுவேஷனை ஈவி மக்கள் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அங்கே இருக்க எல்லா விஷயங்களுமே ஈஸியாக மேனிபுலேட் பண்ணுறது எப்படிங்கிறது ஈவி மக்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி இவங்க செதுக்கி வச்சிருக்க அந்த கல்வெட்டும் பாசிபிளி இந்த ஜீரோ கிராவிட்டி மேனிபுலேஷனால செதற மாதிரி ஒரு பாசிபிளி கிராக் விடுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கலாம். சின்னதாக அந்த ட்ரிம்பிளிங் இருக்குதான் உங்களால் நோட் பண்ண முடியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஜஸ்ட் அந்த ஒரு மிருகத்தை மட்டும் தான் காமிச்சிருக்காங்க, அந்த மிருகம் நம்ம காஜில் கூட சண்டை போடுற மாதிரியோ இல்லை மற்ற எந்த ஒரு மிருகங்களும் சுற்றி இருக்க மாதிரியோ காமிக்கவே படலை. ஸோ விச் மீன்ஸ் இந்த மிருகம் தனித்து தான் இருக்கு. பட் இது என்ன மிருகம், ஸோ பார்க்க கிட்டத்தட்ட காஜிலா மாதிரி இருக்கு, முதுகு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் இருக்க மாதிரி டீஸ் பண்ணியிருக்க அந்த காந்தினால இது பாசிபிளி எனக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் காஜிலாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா லுக்கு கிட்டத்தட்ட ஸ்பேஸ் காஜிலா மாதிரி தான் இருக்கு. அதேனடா ஸ்பேஸ் காஜிலா, காஜிலா ஸ்பேஸுக்கு போகுதா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. காஜிலாவோட டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸுக்கு போயிருக்கும். அந்த டிஎன்ஏ சுற்றி ஒரு கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிட்டு இருக்க அந்த சமயத்தில் அது டேரெக்டாக ஒரு பிளாக் ஹோலுக்குள்ளே பூந்து ஒயிட் ஹோல் மூலியமாக வெளியில் வந்திருக்கும். ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய டைம் ஜம்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ காஜிலாவோட டிஎன்ஏ மிகப்பெருசாக எவல்யூஷன் ஆகி சம மான்ஸ்டரஸான ஒரு ஸ்பேஸ் காஜிலாவாக உருமாறி பூமிக்கு ரிட்டர்ன் ஆகியிருக்கும். அந்த இடத்துல நம்ம காஜிலாவுக்கும் ஸ்பேஸ் காஜிலாவுக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை வர மாதிரி அந்த கதை எழுதியிருப்பாங்க. அதாவது நம்ம காஜிலாவோட டிஎன்ஏ பிளாக் ஹோலுக்குள்ளே பூந்து வெளியில் வரும்போது ஸ்பேஸ் காஜிலாவாக மாறி இருக்கு. அண்ட் அது ஒரு மிக பிரம்மாண்டமான மிருகமாகவும் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். ஸோ டெக்னிக்கலாக அந்த ஸ்பேஸ் காஜிலா ஒன்லி நம்ம காஜிலா கூட மட்டும் தான் சண்டை போட்டிருக்கோம். இது வரைக்குமே நம்ம உலகத்துக்கு அந்த ஸ்பேஸ் காஜிலா வந்த மாதிரி காமிக்கவே படலை. அதனால தான் இந்த இடத்துல ஈவி மக்கள் பாசிபிளி இந்த ஸ்பேஸ் காஜிலாவோட அந்த உருவத்தை மட்டும் தனித்து வரைச்சிருக்காங்க போல. ஏன்னா எந்த ஒரு மிருகத்துக்கு கூடயுமே அந்த ஸ்பேஸ் காஜிலா சண்டை போடல. ஸோ அடுத்த ஒரு படம் சப்போஸ் காஜிலாவுக்குன்னு தனி ஒரு படம் வரும் பட்சத்தில் அதில் நம்ம காஜிலாக்காக ஒன்றா சேர்ந்து ஸ்பேஸ் காஜிலா கூட சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சம பயங்கரமான சம பிரம்மாண்டமான ஒரு மிருகம் அது. பட் இந்த இடத்துல ஈவி மக்களுக்கு எப்படி அந்த ஸ்பேஸ் காஜிலா பற்றி தெரிஞ்சிருக்கோம், நம்ம காஜிலாவுடைய டிஎன்ஏவை யார் ஸ்பேஸுக்கு அனுப்பியிருப்பான், இந்த மாதிரி பல கேள்விகள் எழுப்பும். எனக்கு என்னமோ அந்த காஜிலா டிஎன்ஏவை ஸ்பேஸுக்கு அனுப்புற வேலையை ஏபெக்ஸ் பண்ணியிருக்க சான்சஸ் அதிகமாக இருக்கு. என்ன ஒரு ரூமர் வழியாக சில ஏபெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூனோட டார்க் சைடில் தனியாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மூன்லேயும் ஒரு பேஸ் கட்டி அங்கே வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கதான் ஒரு ரூம் சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் எங்கேயுமே ஏபெக்ஸாக கண்ணில் காட்டவே இல்லை. அவங்க தான் ப்ரீவியஸாக மெகா காஜிலாவே உருவாக்குனது. மொனார்க் லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸ்லையுமே ஹாலோ இயர்த்தை எப்படி ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும், ஹாலோ இயர்த்தை வச்சு எப்படி டைம் ட்ராவல் பண்ண முடியுங்கிற எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா கற்றுக்கிற மாதிரி ஏபெக்ஸ் தான் காமிச்சிருப்பாங்க. டெக்னாலஜிக்கல் வைஸாக இப்போதைக்கு ஏபெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக மாறிட்டு இருக்கேன். ஹாலோ இயர்த்தை கண்ட்ரோல் எடுக்கிறது மூலிமா டெக்னிக்கலாக நம்ம ஏபெக்ஸில் டைம் ட்ராவல் கூட பண்ண முடியும். காஜிலா எக்ஸ் காங்கில் டைம் ட்ராவலுங்கிற ஒரு விஷயத்தை அவங்க எங்கேயுமே டச் கூட பண்ணல. பட் டெக்னிக்கலாக ஹாலோ இயர்த்துக்கு நீங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வரந்த சமயத்தில் டைம் கண்ணாப்பினான்னு ஓடி இருக்கும். கேக்கோங்கிற ஒரு கேரக்டர் வந்து இந்த மொனார்க்கில் வந்திருப்பாங்களே, அவங்க ஒரு 10-15 நாள் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஹாலோ இயர்த்தை தாண்டி அவங்க பூமிக்கு வரும்போது 50-60 இயர்ஸ் அதை பற்றி பாஸ் ஆகியிருக்கும். லீஷா ஜஸ்ட் போய் எட்டி பார்த்து தான் வந்திருப்பாரு, அவருக்கு 20 வருஷங்கள் பாஸ் ஆன வந்துருக்கான்னு சொல்லிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் அந்த ஹாலோ இயர்த்துக்குள்ளே டைம் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிற எதையுமே அவங்க கிளியரம் கட்டாக காமிக்கவே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய கண்டினியூட்டி மிஸ்டேக்காக தாங்க எனக்கு ஃபீல் ஆகுது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏபெக்ஸ் போதைக்கு அந்த ஹாலோ இயர்த்தோட எனர்ஜியை யூஸ் பண்ணி டைம் ட்ராவல் பண்ணுறது எப்படிங்கிறதே கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி மெகா காஜிலா உருவாக்குனதும் அவங்க தான். ஸோ மெகா காஜிலா வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்க சொல்லி பேச்சே கேட்காம அண்ணா பின்னானு ரோகா மாதிரி இருக்கும். அண்ட் அந்த மிருகத்தை இந்த பக்கம் மனிதர்கள் தான் கண்ட்ரோல் பண்ற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும். அது கம்ப்ளீட்டா இரும்பால உருவாக்கப்பட்ட ஒரு ரோபோட் தான். சோ நம்ம ரோபோட்டை உருவாக்குறதை தாண்டி ஏன் காஜிலா மாதிரி இன்னொரு காஜிலாவை உருவாக்க கூடாதுங்கிற தாட்ல கூட நான் சொன்ன பாத்தீங்களா மூன் பேஸ்,
அந்த இடத்துல பாசிபிளி கேர்ள்ஸ் லவ்டோட டிஎன்ஏ வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது அது தெரியாதனமாக ஸ்பேஸில் ஸ்லிப் ஆகியிருக்கலாம். அப்படி ஸ்லிப் பண்ண கேர்ள்ஸ் லவ்டோட டிஎன்ஏ ஆப்வியஸாக பக்கத்தில் ஏதாவது பிளாக் ஹோலுக்குள்ளே போகுது, ஸ்பேஸ் கேர்ள்ஸ்லாவாக ரிட்டர்ன் ஆகுதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் அடுத்து வரப்போகிற கார்ஜிலா காங் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பேஸ் கேர்ள்ஸ்லா வர போகிறாருங்கிறத லைட் அந்த இடத்துல டீச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் ஏபெக்ஸ் இந்த ஸ்பேஸ் கேர்ள்ஸ்லாவுக்கு காரணமாக இருந்தாலும் இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுங்கிறது எப்படி ஈவிஎம் மக்களுக்கு தெரியும்? இந்த படத்திலே ப்ரிமோனிஷனுங்கிற ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க, அதாவது அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம ஜியாவால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உணர முடியுங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆலை எடுத்துக்கல அதிகமான ரேடியேஷன் இருக்கு, அந்த ரேடியேஷன் டெக்னிக்கலாக இந்த மக்களுக்குமே ஒரு சூப்பர் பவர், அதுவும் அந்த ஃபியூச்சரை பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் பவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க தான் செய்யுது. அண்ட் ஈவி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெலிபத்திக்கலாக கம்யூனிகேட் பண்ணுறவங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் ஜியா மாதிரியே இந்த ஈவி மக்களில் யாராவது பழங்காலத்தில் வாழ்ந்தவங்க இந்த ஃபியூச்சரில் ஸ்பேஸ் கார்ஜிலாங்கிற ஒன்று வரப்போதுங்கிறத ஆல்ரெடி சொல்லி அதை ஒரு கல்வெட்டில் செருக்கி வச்சுருக்காங்க போல். அந்த கல்வெட்டு இதில் காமிச்சு இப்போதைக்கு இந்த ஸ்பேஸ் கார்ஜிலா மோஸ்ட் ஹவுஸ்க்குள்ள வர போகிறாருங்கிற மாதிரி டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ் கார்ஜிலாவோட கம்ப்ளீட் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோஹோ கிட்ட தான் இருக்கு. ஸோ இந்த பக்கம் ஷீமோ, ஸ்கார்கிங்கு, காங்கு இந்த ரைட்ஸ் எல்லாமே அமெரிக்கன் சைடில் இருக்கு. ஸ்பேஸ் கார்ஜிலாவை அடுத்து இறக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள சிம்பிளாக நம்ம ஸ்கார்கிங்கை டிஃபிட் பண்ண மாதிரி டிஃபிட்டே பண்ண முடியாது. டோஹோ ஏகப்பட்ட ரைட்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் வச்சிருக்க தான் செய்வாங்க. ஸோ அதை என்ன மாதிரி ஹேண்டில் பண்ண போகிறாங்க பொறுத்து இது பார்த்தா தான் தெரியும். இந்த போஸ்ட் கிரிட்ஸில் ஸ்பேஸ் கார்ஜிலாவை டீஸ் பண்ண மாதிரி இந்த படத்துக்குள்ளேயுமே ரெண்டு மூணு இடங்களில் ஸ்பேஸ் கார்ஜிலாவை டீஸ் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக டாக்டர் ஆண்ட்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்ஜிலா நட்சத்திரத்தையே சாப்பிட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வந்து சொல்லுவாங்க. அதாவது டைட்டன் தட் ஏட் அ ஸ்டார்ங்கிற மாதிரி ஒரு டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்திருக்கும். நீங்கள் அந்த படத்தோட கதையோட்டோட பார்க்கும்போது டெக்னிக்கலாக அது நம்ம கார்ஜிலாவை குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது கார்ஜிலா ஹேஸ் பிகேம் அ ஸ்டார்ங்கிற மாதிரி அவங்க சொல்ல வந்திருப்பாங்க. பட் இந்த ஸ்பேஸ் கார்ஜிலாவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்பேஸில் தானே ஸ்டார்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஸ்டார்ஸோட பவர் வச்சிருக்க ஒரு பயங்கரமான கார்ஜிலா நம்ம நோக்கி வந்துட்டு இருக்குங்கிற மாதிரி ஆண்ட்ரூஸ் சொல்ல வந்திருக்காங்களிடமோ அது ஸ்பேஸ் கார்ஜிலாக்கான ரெஃபரன்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி நம்ம காங் அண்ட் சூக் இவங்க ரெண்டு பேருமே ஒரு மிக பிரம்மாண்டமான எலும்பு கொடுக்கு மேலே நடக்கிற மாதிரி வசிக்கும் சாமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த எலும்பு கூட டக்குன்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு பாம்பு மாதிரி தெரியலாம், ஏன்னா வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கு. பட் இது பாம்பெல்லாம் கிடையாது, பிகாஸ் அந்த சைடில் நீங்கள் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மிருகத்தோட கைகள் இருக்குது, மிக பிரம்மாண்டமான கை எலும்புகள் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ பாசிபிளி டிராகனாக இருக்கலாம், பறக்கிற ஏதாவது ஒரு வித்தியாசமான மிருகமாக இருக்கலாம் நம்ம நினச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் பாசிபிளி இது ஏன் ஸ்பேஸ் கார்ஜிலாவோட முன்னோடியாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கேள்வி என்பதான் செய்யுது. ஏன்னா ஸ்பேஸ் கார்ஜிலுக்கான ஒரு டெக்னிக்கல் டெஃபினிஷன் பற்றின இது வரைக்கும் எங்கேயுமே கொடுக்கப்படலாம். என்ன மாதிரி வேணாச்சு ஆர்ஜினாக அவங்க மாற்றி அமைக்கலாம், அந்த வகையில் இங்கே செத்து கிடக்கிறதே ஒரு ஸ்பேஸ் கார்ஜிலா அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா கார்ஜிலா வெர்சஸ் காங்க பதி இந்த காங் அண்ட் கார்ஜிலா இனம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடும்போது அந்த இடத்துல ஒரு பறக்கிற கார்ஜிலா மாதிரி ஒரு டைக்ராம் என்னது அது ஹாலோ எர்த்ல உருவாச்சா இல்ல இந்த கதைகள்ல சொல்ற மாதிரி பிளாக் ஹோல்ல இருந்து உருவாக்கிட்டு வர போதாங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். பட் ஓவரால பாக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த போஸ்ட் கிரெடிட் சீனை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் கார்ஜிலா தான் அவங்க டீஸ் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் ஃபியூச்சர்ல ஸ்பேஸ் கார்ஜிலா நம்ம பூமிக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா ஒரு லெஜெண்டரி ஃபைட்டா இருக்கும் நினைக்கிறேன். கார்ஜிலா வெர்சஸ் ஸ்பேஸ் கார்ஜிலா அண்ட் அது சோலோ கார்ஜிலா படமா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் தோணுது. உங்களுக்கு எப்படின்னு சொல்லி மார்க்க வைக்கல காப்பிடுங்க. நான் பார்த்த தியேட்டர்ல அண்ட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்தியாவில எங்கேயுமே பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் போட்ட மாதிரியே தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச சில தியேட்டர் ஆபரேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் போட்டதா சொல்றாங்க. சோ எத்தனை பேர் இந்த படம் பார்க்கும்போது போஸ்ட் கிரெடிட் சீனை பார்த்தீங்க? இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் தான் போட்டாங்களா இல்ல வேற ஏதாவது போட்டாங்களா? போஸ்ட் கிரெடிட் சீனை பார்த்தவங்க உங்க தாத்தா மார்க்க வைக்கல கவுண்ட் பண்ணிட்டு இந்த இன்னைக்கு என்னப்பா டேட்டு அதேமாதிரி சொல்லிட்டு போங்க. உங்களை தன்னல ஒரு ஆசமான விடலை மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ் வாட்டா.